ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரிவைன். இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய கொடூரமான பேய் சம்பவத்தை பற்றி பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு இன்சிடென்ட்டும் அதில் ஒன்றா கண்டிப்பாக இருக்க போகுது. அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட்டில் ஒரு ஆன்மா, இது ஆன்மான்னு சொல்கிறத விட கொடூரமான பேய் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற வந்தவாசியில் தான் நடந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட்டில் இந்த ஒரு ஆன்மா, இது ஆன்மான்னு சொல்கிறத விட இது ஒரு கொடூரமான பேயின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு பேய் இது கொலை பண்ணுற ஒரு பர்சனை கொலை பண்ணுற அந்த ஒரு மெத்தட் வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அது எந்த அளவுக்கு அப்படின்றத இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிளியராக புரிய வரும். அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட்டை ஒருத்தர் ரெண்டு பேர் நம்பலை, அந்த ஊரில் இருக்கிற நிறைய பேர் இந்த ஒரு இன்சிடென்ட் உண்மையிலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட்டை பற்றி தான் நாம் இப்போ ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறோம். அண்ட் செகண்டாக பார்க்க போகிறோம் இன்னொரு இன்சிடென்ட். இந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி ஒன்லைன் ஸ்டோரின்னு எதுவுமே சொல்ல விரும்பலை, ஆனால் இந்த ஒரு இன்சிடென்ட்டுமே கண்டிப்பாக ஒரு ஹாரரான ஃபீல் தரும். அப்படிப்பட்ட ரெண்டு ரியல் லைஃப் இன்சிடென்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் உண்மையிலே சொல்ல போனால் இந்த ஒரு இன்சிடென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். அண்ட் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற மோஸ்ட்டாக பாதிக்கு பாதி பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க, மோஸ்ட்டாக மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுற வீடியோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ஆன் டைம். அண்ட் நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஆர் டெலிகிராமாக இருக்கட்டும், இந்த எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, மறக்காமல் ஃபாலோ பண்ணுறேங்க. அண்ட் என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இன்சிடென்ட், இந்த கொடூரமான இன்சிடென்ட்டை நமக்கு ஷேர் பண்ண இவரோட நேம் யுவராஜ். இவரோட நேட்டிவ் வந்தவாசியில் இருக்கிற சேத்பட். அந்த சேத்பட்டில் ஒரு கிராமமும் இருக்குது, அந்த ஒரு கிராமத்தில் தான் இந்த ஒரு இன்சிடென்ட்டும் நடந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட் எக்ஸாக்டாக 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அப்படிப்பட்ட மோசமான இன்சிடென்ட்டை ஃபர்ஸ்ட் கிளியராக பார்க்கலாம். 2014 December 31st அன்னைக்கு நைட்டு. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நியூ இயர் 2015 ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த நைட் டைமில் யுவராஜ் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு நியூ இயரை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஏரியாவில் அந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது யுவராஜோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, மச்சான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து ஒதுக்குப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பெரிய சுடுகாடும் இருக்குது, அந்த சுடுகாட்டில் ஒரு பங்களாவும் இருக்குது. அது சாதாரண பங்களா இல்லை, அது ஒரு பேய் பங்களா. அண்ட் அங்கே இருக்கிற அந்த ஒரு சுடுகாடு ரொம்பவே பெருசு, அந்த சுடுகாட்டுக்குள்ளே தான் அந்த ஒரு பங்களாவும் இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல நிறையா மனுஷமான விஷயம்லாம் நடக்குதுன்னு ஃப்ரெண்டு யுவராஜ் கிட்டையும் சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே நம்ம இன்னைக்கு நைட்டு போயிட்டாங்க போய் பார்க்கலாம் போறாங்க. பட் இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக ஒரு 4-5 பேர் இருக்கிறதுனால இவங்களுக்கு பயம் அந்தளவுக்கு இல்லை. கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இவங்களும் போயிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த ஒரு மிட் நைட்டில் அங்கே வெட்டியானா இருக்கிற அவரும் இந்த பசங்களை பார்க்குறாரு. தம்பி, இந்த நைட் டைமில் உங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், இல்லைனா இங்கே ஒரு பேய் பங்களா இருக்குது, அதை வெளியிலேருந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு நாங்கள் கிளம்பிடும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவரும் இதை பெருசாக எடுத்துக்காமல் இங்கேருந்து அந்த பசங்களையும் அனுப்புகிறாங்க. ஆனால் இந்த வெட்டியானா இருக்கிற இவருக்கும் அந்த இடத்த பற்றி ரொம்பவே க்ளீனாக தெரியும். ஆனால் இந்த இடத்துல பசங்க நீட்டாக ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, அந்த பங்களாவுக்கு வெளியில் இருந்து மட்டும்தான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு உடனே கிளம்பிடும் அப்படின்னு சொன்னதுனால தான் அவரும் அலோவ் பண்ணியிருக்காரு. அதே மாரி இவங்க வந்து உள்ளே போய் செக் பண்ணும் அப்படின்னு ஏதாச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவர் அலோவ் பண்ணியிருக்க மாட்டாருன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக அந்த பேய் பங்களான்னு சொல்லப்படுற இந்த ஒரு பங்களாவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் இருக்குது. அது என்னன்றதை இந்த வீடியோ எண்டில் பார்க்க வேண்டாம், இப்போவே பார்த்துடலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு பங்களாவில் ஒரு ஃபேமிலியும் இருந்திருக்காங்க. அவங்க பெரிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அவங்க ஃபேமிலியில் ஒரு பையனும் இருக்கான், வயசு பையன். அந்த ஒரு பையன் அவங்க ஏரியாவில் லோ கேஸ்ட்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணையும் லவ் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேர் சின்சியராக லவ் பண்ணுறாங்க, மேரேஜ் பண்ணுறதுக்காக தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஒரு விஷயம் பையன் வீட்டுக்கும் தெரிய வருது. பையன் வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் பையனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்க ஏடாகுடமாக பையனை அடித்ததுனால படக்கூடாத இடத்துல பட்டு அந்த பையன் ஸ்பாட்லேயே இறந்தும் போயிடுறாங்க. பையன் இறந்த இந்த ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கும் தெரிய வருது. அந்த ஒரு பொண்ணும் சூசைட் பண்ணி இறந்தும் போகிறாங்க. அப்படி இறந்து போன அந்த ஒரு பொண்ணு தான் அந்த ஒரு கொடூர பேய் ஆகுது. அப்படி இறந்து போன அந்த ஒரு பொண்ணு இவங்க வீட்டில் இருக்கிற, அதாவது இந்த பையன் வீட்டில் இருக்கிற இந்த பையனோட தங்கச்சியை டைரெக்டாக கொல்லவும் வருது. வெயிட் வெயிட், எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அந்த தங்கச்சியை கொலை பண்ணுது?
ஆக்சுவலாக என்னென்னா இந்த பையனோட தங்கச்சிக்கு இவங்க லவ் பண்ணுற மேட்டர் தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு பிடிக்காமலும் இருந்திருக்கு. ஸோ இதனால் அம்மா அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், பட் அந்த ஒரு பொண்ணு வந்து லோ கேஸ்ட் பொண்ணு, நம்ம ரேஞ்சுக்கு ஈக்குவல் ஆகலை, என்னன்னு கேள் அப்படின்னு அந்த பொண்ணு தான் வீட்டில் கொளுத்து போட்டிருக்கு. அந்த கொளுத்து போட்ட விஷயம் தான் பையனை கடைசியாக கொளுத்துற அளவுக்கு போயிடுச்சு. இந்த இடத்துல அந்த பொண்ணோட ஆன்மா இந்த பையனோட தங்கச்சி மட்டும்தான் கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை மட்டும் பண்ணலை, இந்த வீட்டில் அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே தான் இந்த ஒரு விஷயத்துக்கு காரணமாக இருந்திருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவே மோசமா, அதாவது கொடூரமா கொலை பண்ணி இருக்கு. இப்போ டோட்டலா அந்த வீட்டில் யாருமே இல்லை, இருக்கிற எல்லாரையுமே கொலை பண்ணிருச்சு. சரி, இதுக்கப்புறம் இந்த பொண்ணோட ஆன்மா சாந்தி அடைஞ்சிரும், நிம்மதியா போயிடும் அப்படின்னு பார்த்தா, இதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணோட ஆன்மா வேற லெவல்ல வேலை காட்ட ஆரம்பிக்குது. இந்த பங்களால இந்த ஃபேமிலி இறந்ததுக்கு அப்புறம் அந்த பக்கம் யாருமே வரதில்லை. அந்த பங்களா ஒரு அபண்டன்ட் பங்களாவா இருந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த பங்களால இந்த செத்து போன அந்த பேய் பொண்ணு, அந்த பொண்ணு தான் அந்த இடத்தையும் சுத்திட்டு இருக்கு. ஸோ இதனாலே இந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டாங்க, அந்த இடத்துக்கு வரதுக்கு ரொம்பவே பயந்துருக்காங்க. பட் ஒரு சில நேரத்தில் வயசு பசங்க யாராச்சும் அந்த சைடு வந்தாங்கன்னா அவங்க முன்னாடி ஒரு மோகினி பேய் மாதிரி நின்று இருக்கும். ஆக்சுவலாக இது உண்மையிலே ஒரு மோகினி பேய் தான். ஏன்னா ஒரு வயசு பொண்ணு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஆசை நிறைவேறத்துக்குள்ளேயே அவங்க இறந்தும் போயிட்டாங்க. ஸோ இப்படி இறக்குறவங்க மோஸ்ட்டாக மோகினியாக தான் சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா உண்மையில் இந்த ஒரு பொண்ணு மோகினி தான். அப்படிப்பட்ட அந்த ஒரு மோகினி அந்த பசங்களை வந்து வசியம் பண்ணி அந்த பசங்களும் இந்த பொண்ணு பின்னாடியே போவாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே அந்த பங்களாவில் தான் போவாங்க. அந்த பங்களாவில் போனதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் வேறு மாதிரி இருக்குது. அப்படி அந்த பங்களாவில் போன அந்த வயசு பசங்களை இந்த கொடூரமான ஆன்மா எப்படி கொல்லுதுன்னு நீங்களே கேளுங்க. வயசு பசங்க போனாலே அது பசங்க மயக்கி அங்கேயே ஒரு மாதம் இருக்கும் வச்சிருந்து, அப்புறம் வயிற்ற கீச்சு எப்படி சொல்கிறது, இடுப்பு வரைக்கும் இருக்குல்ல அது வரைக்கும் தனிப்பாட்டாக பிரிச்சிருமா, தனிப்பாட்டாக பிரித்து ரோட்டில் போட்டுருமா. அந்த மாதிரி தான் ஊர் மக்களும் என்கிட்ட சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொன்னாங்க. என்னது ஒரு மாதம் வச்சா, அப்படி ஒரு மாதம் வச்சு என்ன பண்ணும்? தாய் மசாஜ் மாதிரி இது பேய் மசாஜ். மானங்கட்டவனே நீ போவிய, இந்தா கிளம்பிட்டல்ல, போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை கேட்டுட்டு போ, அதுக்கப்புறம் போகலாமா வேணாமான்னு நீயே யோசி. இந்த எல்லா விஷயத்தையுமே யுவராஜ் கிட்ட அவங்க ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட யுவராஜ், இதே ஒரு விஷயத்தை தான் ஊரில் இருக்கிற எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்களா, நீயும் அதே சொல்லிட்டு இருக்க, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, இப்படி ஒரு விஷயம்லாம் நடந்துட்டுருக்குன்னு வந்து எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை அப்படின்னு யுவராஜ் இந்த இடத்துல அந்த ஒரு விஷயத்த நம்பாம தான் பேசியிருக்காங்க. பட் அவர் நம்புற மாதிரி அந்த இடத்துல ஒரு விஷயமும் நடக்குது. இவங்க எக்ஸாக்டாக அந்த ஒரு பங்களா கிட்ட நின்று இருக்கும்போது அந்த ஒரு மோகினி, அதாவது அந்த இறந்து போன அந்த பொண்ணோட ஆன்மாவையும் அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் இவங்க இந்த ஒரு விஷயம் உண்மையிலே இருக்குன்னு யுவராஜ் முக்கியமாக நம்பவும் ஆரம்பிக்கிறாரு. பட் இந்த இடத்துல அந்த ஒரு ஆன்மா சேம் இவங்களையும் பார்த்துருச்சு. இவங்களை பார்த்ததுக்கப்புறம் இவங்களை அட்டாக் பண்ணியே ஆகணும்னு இவங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு. ஒரு லெவலுக்கு மேலே இவங்களும் மாட்டிக்கிற ஒரு சுச்சுவேஷனும் வருது. அப்போ இவங்க டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்டும் இருக்காரு. அவர் அந்த இடத்துல என்ன பண்ணுறாருனா, இதுக்கு முன்னாடி அவர் லைஃப்ல பைபிள் நிறைய தடவை படிச்சிருப்பாரு, அதில் இருக்கிற ஒரு சில வசனத்தை இந்த இடத்துல படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அதை படித்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த ஒரு ஆன்மா இன்னமும் ஆக்ரோஷமாகுது. அண்ட் இவங்களையும் துரத்துட்டு வருது. இவங்களும் பயத்தில் இந்த இடத்த விட்டு தப்பிச்சா போதும் அப்படின்னு ஃபாஸ்ட்டாக ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த சுடுகாட்டை இவங்க தாண்டிட்டாங்கன்னா போதும், சுடுகாட்டுக்கு வெளியில் இவங்களோட பைக்லாம் இருந்துட்டுருக்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு இவங்க இன்னும் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஆனால் அந்த சுடுகாடு ரொம்பவே பெருசாக இருக்கிறதுனால இதை விட்டு வெளியில் வரது கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ இவங்க சுடுகாட்டை விட்டு வெளியில் வரதுக்குள்ளே மூகின் டார்லிங் இவங்களை போட்டுரும், மேபி இருக்கலாம். பட் இந்த ஒரு விஷயம்லாம் நடக்காமல் இவங்க சேஃபாக அந்த ஒரு சுடுகாட்டை விட்டு வெளியிலேயே வந்துடுறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் இவங்க ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்குறாங்க. அப்போ தான் இவங்களே ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க, நம்ம போனதில் ஒருத்தன் காணோம், அவன் எங்கே அப்படின்னு இவங்களும் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக அந்த ஒரு பையன் அந்த ஒரு மோகிட்ட மாட்டிட்டும் இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இவங்களுக்கும் கிளியராக தெரியுது. பட் இந்த ஒரு சுச்சுவேஷனில் இவங்களால் உள்ளே போயிட்டு அவரை காப்பாற்ற முடியாது, அப்படி பண்ணோன்னா இன்னும் ரிஸ்க் ஆயிரும் அப்படின்றதுனால எப்படியாச்சும் காலையில் வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இவங்களும் இங்கேருந்து வீட்டுக்கும் கிளம்புறாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே வருது. நெக்ஸ்ட் டே வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு பையனை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லை, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இவங்களுக்கு கிடைக்கல. பட் அந்த பையன் வீட்டிலருந்து இவங்க எல்லாருக்குமே கால் பண்ணுறாங்க, எங்கள் பையன் பையன் போனான், நைட்டில் அவங்க கூட தானே சுற்றிட்டு இருந்தான் அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இவங்ககிட்ட கேட்டதுக்கப்புறம், இல்லைம்மா இங்கே தான் இருக்கான் அங்கே தான் இருக்கான் அப்படின்னு இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி டெம்பரரியாக அந்த விஷயத்தை சமாளிச்சிடுறாங்க. பட் இவங்க என்ன தான் சமாளித்தாலும் இவங்களுக்குள்ள அந்த ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது, ஃப்ரெண்டு உண்மையிலே உயிரோடு இருக்கானா இல்லையான்னு. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த ஒரு ஃப்ரெண்டு இறந்தும் போயிட்டாரு. பட் அவர் இறந்துருக்கிற அந்த ஒரு மெத்தட் ரொம்பவே மோசமாக இருக்குது. டே மானங்கிட்ட மைண்டே, இந்த ஒரு வாய்ஸை கேட்டதுக்கப்புறம் அந்த ஒரு மோகினியை பார்க்க நீ போ. மறுநாள் நைட்டு போய் பார்த்தா அன்னைக்கு தான் ஜி கொஞ்சமாக ஃபஸ்ட் நாள் சாவு வச்சிச்சு, முக்காசி சாவு வச்சுன்னா அப்படின்னா உடல் உறுப்பு இருக்குல்ல உடன் பாத்ரூம் போகிற இடம் அதில் கட் பண்ணி வச்சிருக்குது, கட் பண்ணி மண்டவோட ஆட்டம் அதில் போட்டு வச்சிருக்கு ஜி. அன்னைக்கு தான் ஜி நேர்லேயே பார்த்தேன், அப்படியே கொடூரமாக சாவடிக்குது ஜி, கண்ணால் பார்த்தேன் ஜி, இப்போ நினச்சி பார்த்தா கூட பயமாக இருக்குது ஜி. என்ன மானம் கேட்டேன் சார், போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? இப்போ மட்டும் வாய்ஸ் எதுவுமே வராது. தம்பி
பத்திரம். இந்த ஒரு இன்சிடென்ட்ல இறந்து போன அந்த ஃப்ரெண்டோட பாடியை அந்த ஸ்பாட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி தான் அவரோட பாடியும் பார்த்துருக்காங்க. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு செய்ய வேண்டிய அந்த இறுதி மரியாதை எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. பட் இந்த இடத்துல செதஞ்சு போன அவர் ஃப்ரெண்டோட பாடி எடுத்துகிட்டு வர்றதுக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருக்காங்க. அதில் ஒருத்தர் இந்த ஒரு விஷயத்தை பார்த்து அந்த இடத்துல அவருக்கு அடிபட்டிருக்கா இல்லை என்னன்னு தெரியல, அவர் ஃபைனலாக கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டார். அப்படி கோமா ஸ்டேஜுக்கு போன அந்த ஒரு பர்சன், அதாவது 2015 அந்த நியூ இயர் அப்போ கோமா ஸ்டேஜுக்கு போனால் அந்த ஒரு பர்சன் ஸ்டில் இப்போ வரைக்கும் கோமாவில் தான் இருந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு இன்சிடென்ட் அப்புறம் இவங்க யாருமே சுத்தமாக அந்த பக்கம் போகிறதே இல்லை. அப்படி ஒரு இடம் இருக்குன்றத இவங்க மைண்ட்லேருந்து அழிச்சிட்டாங்க. பிகாஸ் இவங்க லைஃப்பில் அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் தான் நடந்திருக்கு. அண்ட் இந்த இடத்துல விவேக் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்குது, அப்படி இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குறதுல உங்களில் யாராச்சும் வந்தவாசி சார்பெட் இந்த சரௌண்டிங்கில் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் உண்மையிலே அங்கே இருக்கா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். அது என்னென்னா, விவேக் இவர் சொன்ன அந்த ஒரு விஷயம், அந்த சுடுகாட்டுக்குள்ள அந்த ஒரு பேய் பங்களா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. பட் அந்த ஒரு பங்களா நைட்டு 9 மணிலிருந்து விடிய காலையில 4 மணி வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எது இருக்குமா அப்போ டே டைமில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு பங்களா நைட் டைமில் மட்டும்தான் அந்த இடத்துல பார்க்க முடியும். டே டைமில் போனால் உண்மையிலே அந்த இடத்துல பங்களா இருந்ததுக்கான எந்த ஒரு தடையும் இருக்காது, காலியாக இருக்கும்னு தான் இவரும் சொல்லியிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஓவராலாக இந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி வந்தவாசி சாத்பத் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற மக்கள் இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில் தெரிஞ்சதுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் புரிஞ்சிக்க ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி உங்களோட தாட் என்ன அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ செகண்டாக பார்க்க போகிற இந்த ஒரு இன்சிடென்ட், இந்த ஒரு இன்சிடென்ட் நமக்கு ஷேர் பண்ண இவரோட நேம் பாலா. இவர் இப்போ சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த ஒரு இன்சிடென்ட் 2017 கிறிஸ்மஸுக்கு ஒரு 3 டேஸ் முன்னாடி தான் இவர் லைஃப்லையும் நடந்திருக்கு. அப்போ இவர் தமிழ்நாட்டில் தான் இருக்காரு. இவரோட நேட்டிவ் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற நெய்வேலி தான். அந்த இடத்துல தான் இந்த ஒரு இன்சிடென்ட் இவருக்கு மட்டும் இல்லை, இவரோட ஃப்ரெண்டான சதீஷ் அப்படின்றவருக்கு தான் மெயினாக நடந்திருக்கு. அந்த ஒரு விஷயத்தில் இவர் ஒரு பார்ட்டாக இருந்திருக்காரு. அப்படி அந்த இடத்துல பார்த்து அந்த ஒரு விஷயத்தை தான் நம்மகிட்டே ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். 2017 எக்ஸாக்டாக கிறிஸ்மஸுக்கு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி, ஆக்சுவலாக பாலா இவங்க கிறிஸ்டின் அப்படின்றதுனால இவங்க ஃபேமிலியில் அந்த கிறிஸ்மஸ்க்கான செலிப்ரேஷன் அந்த பர்ச்சேஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. பாலா இவர் அந்த பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு லேட்டும் ஆயிடுச்சு. அண்ட் இவங்களுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க சேம் சிங்கப்பூரில் தான் இருக்காங்க. பட் அவங்க தங்கச்சியோட ஹஸ்பண்ட்க்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆகி விருதாச்சலம்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தையும் இருக்கு, அந்த ஒரு குழந்தைக்கு ஃபீவர் அதிகமாகவும் இருக்கு. ஸோ என்னன்னு செக் பண்ணி பார்த்துருக்காங்க, அந்த குழந்தைக்கு டெங்கு இருக்கிறதும் கன்ஃபார்ம் ஆகுது. அண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களால் இந்த ஒரு குழந்தையெல்லாம் பார்க்க முடியாதுமா, நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, அண்ட் சீக்கிரம் கூட்டு போங்க அப்படின்னு அவங்களும் சொன்னதுக்கப்புறம் இந்த டைம்ல இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதனால பாலா இவங்களுக்கும் கால் பண்றாங்க. பிகாஸ் பாலா அவர்கிட்ட கார் இருக்கு, நீங்க கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா குழந்தைய கூட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்களும் இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இவரும் சரி நம்ம ரிலேஷன் தானே போய் பார்த்தலாம் அப்படின்னு இவரும் கார் எடுத்துட்டு அங்கேயும் கிளம்பிட்டு. அப்படி பாலா போற வழியில் அவரோட ஃப்ரெண்டான சதீஷ் அவர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாரு. அவர் வீட்டுக்கு வரதை பார்த்த இவர், நம்ம இங்கிருந்து தனியாக தானே போறோம், கூட ஃப்ரெண்ட் இருந்தால் பெட்டரா இருக்கும் அப்படின்னு அவரையும் கார்ல ஏத்திக்கிறாரு. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே இங்கிருந்து விருதாச்சலமும் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை அந்த ஒரு ஃபேமிலியை கார்ல ஏத்திட்டு பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க. போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு குழந்தைய அங்கே அட்மிட் பண்றாங்க. ஸோ இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு ஹெல்ப்பும் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு இந்த இடத்துல சதீஷ் அண்ட் பாலா இவங்க ரெண்டு பேருமே அந்த நைட் டைம்ல வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு அங்கிருந்தும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. இவங்க கிளம்புற அந்த நைட் டைம் ஆல்மோஸ்ட் 1:30 இருக்கும். இந்த நைட் டைமில் இவங்க ரெண்டு பேர் காரில் வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ கடலூர் அந்த குள்ளஞ்சாவடின்ற ஒரு இடமும் இருக்குது, அங்கே ஒரு பாலமும் இருக்குது. இந்த பாலத்தை கிராஸ் பண்ணும்போது இவங்க ஒரு விஷயத்தையும் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இவங்கன்னு சொல்கிறத விட பாலாவோட ஃப்ரெண்டு சதீஷ் தான் அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்குறாரு. இப்போ இந்த ஒரு காரை சதீஷ் இவர் தான் ட்ரைவ் பண்ணிட்டுருக்காரு. சடனாக அந்த ஒரு பாலம் கிட்ட வரும்போது பிரேக்கையும் போட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணிவிட்டு பயந்த மாதிரி இருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை பாலாவும் பார்க்குறாரு. மச்சான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லடா என் முன்னாடி ஏதோ ஒரு உருவம் போச்சு, அதனால தான் பார்த்து பயந்து வண்டியை நிறுத்திட்டேன் அப்படின்னு இவரும் அந்த ஒரு பயந்த மாதிரி தான் சொல்கிறாரு. இவருக்கு கிளியராக தெரியுது பையன் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துருக்கான், இந்த இடத்துல ஃபன்லாம் பண்ணலை அப்படின்னு. இவரோட ஃப்ரெண்ட் இது போல் ரியாக்ட் பண்ணுறதை பார்த்த பாலா இவர் என்ன பண்ணுறாருனா, சரி மச்சான் காரை நான் ஓட்டுறேன், நீ சைடில் உட்கார அப்படின்னு அவரை ஓரமாக உட்கார வச்சுட்டு இவர் காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் போயிட்டுருக்காரு. பட் அப்படி போகிற வழியில் இதுவரைக்கும் இந்த ஒரு காரில் அப்படிப்பட்ட ஒரு ஸ்மெல் அடிக்கலை. இந்த இடத்துல ஒரு நல்ல ஸ்மெல் அடிக்குது. ஒரு பொண்ணு நல்லா பூவெல்லாம் வச்சுட்டு பர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு காரில் உட்காந்தாங்கன்னா எப்படி ஸ்மெல் அடிக்குமோ அந்த ஒரு விஷயத்தை தான் இவங்க சடனாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை வந்து பெருசாக எடுத்துக்கல, ஃபைனலாக வீட்டுக்கும் போயிடுறாங்க. அண்டு கூட இருக்கிற சதீஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, மச்சான் என்னை வீட்டில் விட்டுரு, எனக்கு தனியாக நடந்து போகிறதுக்கு பயமாக இருக்குது, பக்கத்தில் தானே விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவரும் அவரை அவங்க வீட்டில் விட்டு இவங்க வீட்டுக்கும் இவர் வந்துடுறாரு. இப்படியே நெக்ஸ்ட் டைம் வருது. நெக்ஸ்ட் டைம் வந்ததுக்கப்புறம் பாலா அவரோட ஃப்ரெண்டும் போய் பார்க்க போகிறாரு. நைட் டைம் இது போல் இவர் ரியாக்ட் பண்ணால் எப்படி இருக்கான்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு அவர் வீட்டுக்கும் போகிறாங்க. போனதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியுது பையன் ஜுரத்தில் படுத்திருக்கான் அப்படின்னு. அண்ட் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, என்னாச்சுன்னு தெரிலப்பா, காலிலேருந்து எதுவுமே பேசுறது இல்லை, ஜுரம் வந்து படுத்திருக்கான், என்னாச்சுன்னு தெரியல, கிளினிக்கும் கூட்டு போய் செக் பண்ணி பார்த்தோம், ஃபீவர் தான் இருந்துட்டுருக்கு, எதுவுமே சொல்ல மாட்டான், எதுவுமே பேச மாட்டான் அப்படின்னு சதீஷ் அவங்க அம்மா பாலாகிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பாலா சதீஷ்கிட்டையும் தனியாக பேசியிருக்காங்க. மச்சான் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா
நேற்று நைட்டு நம்ம காரில் வந்துட்டு இருக்கும்போது நான் ஒரு உருவம் பார்த்தேன்னு சொன்னேன்ல. ஆமாம் பார்த்தேன்னு சொன்னேன். இல்லை அதுக்கப்புறம் நம்ம நைட்டு வீட்டுக்கு வந்துட்டோம், நான் வரண்டால தான் தூங்கிட்டு இருந்தேன். நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருந்தது, என் பக்கத்தில் யாரோ இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு. நானும் எந்திரிச்சு பார்த்தேன். அப்போது நம்ம வீட்டை சுற்றி வேலிலாம் போட்டிருக்கோம், அந்த வேலிக்குள்ளே நைட்டு பார்த்த அந்த ஒரு உருவம் இருந்ததுடா, அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஜுரமே வந்திருக்கு அப்படின்னு இவரும் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இந்த எல்லா விஷயத்தையுமே சதீஷ் ஒரு பயம் கலந்த அழுகையோட தான் பாலாகிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அவர் சமாதானப்படுத்தி இப்படியே ஒரு ரெண்டு மூணு நாளும் போது அந்த ஒரு விஷயத்தை அவர் மறந்துட்டார். அண்ட் அதுக்கப்புறம் அவர் உடம்புலாம் சரியாகி இவங்க ரெண்டு பேருமே வேலைக்கும் போயிட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு நாலு நாளும் போது ரொம்பவே நார்மலாக தான் இருக்குது, இந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வந்துட்டான் அப்படின்னு தான் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த ஒரு அஞ்சாவது நாள் அப்போ காலையில் சதீஷ் அவங்க அம்மா பாலாக்கு கால் பண்ணி, தம்பி கொஞ்சம் வீட்டுக்கு வா, இங்கே ஒரு பிரச்சனை அப்படின்னு பாலா இவர்கிட்ட ரொம்பவே பதட்டமாகவும் பேசியிருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியாமல் பாலா இவர் சதீஷ் வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தா சதீஷை பார்க்கறதுக்கே ரொம்பவே மோசமாக இருக்குது, ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக குளிச்சுட்டு வரந்தான்ப்பா போனால் போனவன் பாத்ரூம் கதவையும் உடச்சிட்ருக்கான். அண்டு நாங்கள் வீட்டில் ஒரு சேவல் கோழியும் வளர்த்துட்டு இருந்தோம், அந்த ஒரு கோழியை கழுத்தை கடிச்சு பிச்சு அதோட ரத்தத்தை உடம்புலாம் ஊற்றிட்டு ஒரு மாதிரி பைத்திய மாதிரி பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு நடந்த அந்த ஒரு விஷயத்த சதீஷ் அவங்க அம்மா பாலா கிட்டேயும் சொல்லியிருக்காங்க. பாலா இவரும் சதீஷை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கிட்டேயும் போகிறாங்க. பட் சதீஷ் பாலாவை அடிக்கவும் வராரு. அண்ட் அந்த இடத்துல இவரை அசிங்க அசிங்கமாகவும் திட்டுறாங்க. யாராலையும் இவர் அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. அண்ட் அந்த டைமில் தான் புதுசாக சதீஷ் அவங்களோட அக்கா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, 9 ப்ரெக்னென்ட். ஸோ அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்களே அடிக்கிறதுக்கு சதீஷ் இவரும் போறாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல சதீஷ் இவர் போல அவருக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இந்த இடத்துல சதீஷ் பாலா இவர் அட்டாக் பண்ணதை விட அவங்க அக்காவை தான் வந்து ஓவர் அட்டாக் பண்ண போறாரு. அவங்கள பாக்குறதுக்கு இதோ விரோதியை பாக்குற மாதிரி சதீஷ் இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த இடத்துல சதீஷ் அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட குலதெய்வமான தூண்டி வீரன் அவங்க கோயிலுக்கும் போயிட்டு பூசாரி கிட்ட போய் கேட்கறாங்க, இந்த மாதிரி விஷயம் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் அவரும் கணிச்சு இந்த ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. ஆக்சுவலா உங்க பையன் உடம்புல இருக்கிறது ஒரு பிரெக்னென்ட் ஆன, அதாவது ஒரு புள்ளதாச்சி பொம்பளையோட ஆன்மா தான் உங்க பையனோட உடம்பையே வந்து ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல சதீஷ் உடம்புல இருக்கிற இந்த புள்ளத்தாச்சியோட ஆன்மா ஏதோ ஒரு விஷயத்தினால ஏமாத்தப்பட்டிருக்காங்க. அப்படி ஏமாத்தப்பட்டதுனால தான் அவங்க இறந்தும் போயிருக்காங்க. அப்படி இறந்தவங்க அந்த ஒரு ஏமாற்றத்தை தாங்காம இப்பவும் ஆவியா தான் சுத்தி இருக்காங்க. அவங்க தான் சதீஷையும் வந்து பொசஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் இவர் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக அந்த ஒரு விஷயத்தையும் கிளியர் பண்ணிருக்காங்க. பட் கிளியர் பண்ணாலும் சதீஷ் இன்னும் அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வரலன்னு தான் சொல்லணும். ஸ்டில் இப்போவும், அதாவது 2017 இந்த ஒரு இன்சிடென்ட் வந்திருக்கு, ஆனால் இப்போவும் ஒரு சில இடத்துல அந்த பொண்ணோட ஆன்மா இங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படின்னு நிறைய இடத்துல அந்த பொண்ணோட ஆன்மாவை பார்த்ததா இப்போவும் சொல்லியிருக்காரு. அண்ட் இதில் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ் இவரை ப்ரொசஸ் பண்ணது ஒரு புள்ளத்தாச்சியோட ஆன்மா. அண்ட் இந்த இடத்துல சதீஷோட உடம்புல அந்த ஆன்மா இருக்கும்போது அவங்க அக்கா வந்து ஏதோ விரோதியை பார்க்குற மாதிரியும் பார்த்துருப்பாங்க. அண்ட் அவங்கள அடிக்கவும் போயிருப்பாங்க. மேபி அவங்க அக்கா அந்த இடத்துல ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால அந்த ஒரு ஆன்மாக்கு இந்த ஒரு விஷயத்தை பார்த்து ஏதோ ஒரு கோவம் வந்திருக்கு போல இருக்கு. ஸோ இதனால் இந்த ஒரு கோவத்தை இந்த இடத்துல காட்டலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கா இல்லை என்னன்னு தெரியல. இப்போ சதீஷ் இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நைட் டைம்ல அந்த அல்லற விஷயம் அங்கங்க அந்த உருவத்தை பார்த்ததா அவங்க வைஃப் கிட்டேயும் சொல்லியிருக்காங்க. அவங்க வைஃபும் சேம் இதே ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. நைட் டைம்ல தூங்கும்போது ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்த மாதிரி அலறாரு. அண்ட் அங்க அந்த உருவம் நிற்குது, இங்கே அந்த உருவம் நிற்குதுன்னு என்கிட்டே சொல்லியிருக்காரு. இப்பவும் பயந்துட்டு தான் இருக்காரு அப்படின்னு அவங்களும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் இப்போ சதீஷ்க்கு ப்ராப்ளம் இல்லை, ஆனால் இப்பவும் அவரால் அந்த ஒரு ஆன்மாவை பார்க்க முடியுதுன்னு தான் சொல்லணும். மேபி இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ இந்த இன்சிடென்ட்டை பற்றி உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இனி பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபில் நான் கமெண்ட் என்னது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம ரெண்டு வேறு லெவல் நடந்த இன்சிடென்ட் பற்றி பார்த்துருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் நடந்த இன்சிடென்ட் யுவராஜ் அப்படின்றவர் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. அவங்க ஊரில் நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட் ரொம்பவே மோசமாக இருந்திருக்கு. அண்ட் அதில் இருக்கிற அந்த ஒரு மோகினி கொலை பண்ணுற மெத்தட் வந்து ரொம்பவே கொடூரமாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட் வந்தவாசி சார்பெட் அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஒரு கிராமமும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல தான் இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற யாராச்சும் இந்த ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இன்சிடென்ட் உண்மையிலே நடந்திருக்கா, அண்ட் இதை பற்றி உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் செகண்டாக பார்த்தா இன்னொரு இன்சிடென்ட், அவரோட நேம் பாலா அண்ட் சதீஷ். சதீஷ் ஒரு உருவத்தையும் பார்த்துருக்காரு, அது ஒரு இறந்து போன புள்ளத்தாச்சியோட ஆன்மா. அந்த ஒரு உருவம் அவரை பொசஸ் பண்ணியிருக்கு. பொசஸ் பண்ணதுக்கப்புறம் லைஃப்பில் ஒரு சில விஷயம்லாம் நடந்திருக்கு. பட் என்ன தான் அவர் உடம்புலேருந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து வெளியில் எடுத்தாலும் ஸ்டில் இப்போவும் அந்த ஒரு ஆன்மா அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ அந்த ஒரு விஷயத்துலேருந்து அவர் வெளியில் வரலை. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் நான். பாய். இனி பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் வெளில இனி பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதெல்லாம் பண்ணுங்கள். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தா அந்த ஒரு இன்சிடென்ட் பேர் என்ன, விவேகா யுவராஜ், யுவராஜ் தானே. அண்ட் இந்த ஒரு இன்சிடென்ட் வெந்தவாசி இல்லை வந்தவாசி.